ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது பொட்டேட்டோ கிராட்டன். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஒரு 4-5 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, அதை தோல் நீக்கிட்டு நம்ம சீவக்கூடியதில் வச்சு நல்லா தின்னாட்டு ஸ்லைசஸ் மாதிரி சீவிக்கோங்க. அது எல்லாத்தையுமே நான் ஒரு தண்ணியில் தான் போட்டு வைக்கிறேன், ஏன்னா அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் வெளியே போகணும். இன்னொன்று, இந்த மாதிரி போடும்போது பொட்டேட்டோ வந்து பிளாக் ஆகாது. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் பட்டரில் 4-5 பல் கார்லிக்கு 1 வெங்காயத்தை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணதை நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பால், 2 கப் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம சாட்டே பண்ணியிருக்கிற வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணி, சால்ட் பெப்பர், நீங்கள் கொத்தமல்லி கீரை இருந்தால் பொடிசாக கட் பண்ணதை போடலாம். நான் வந்து ட்ரைடு பார்ஸ்லே தான் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் தான் நம்ம பொட்டேட்டோ வந்து குக் பண்ண போகிறோம், அதனால் இது வந்து நல்ல உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிடுங்க. கூடவே நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம், மோசரலா, செடர் சீஸ், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மோசரலா சீஸ் வந்து துருவுனது 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ யூஸ்வலாக பொட்டேட்டோ கிராட்டின் வந்து இது அப்படியே ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டு பேக் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு பிரிட்டியான டிஷ்ஷில் நல்ல பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறேன். நான் ஸ்டாக் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல, எல்லா பொட்டேட்டோவோட அந்த இது வந்து ஸ்டாக் ஆகி இருக்கிறதுனால அவனில் பேக் பண்ணி எடுக்கும்போது டாப் வந்து பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே சர்வ் பண்ணும்போது நிறைய கிறிஸ்பி எட்ஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிவிட்டு அந்த கஸ்டர்டையும் ஊற்றி மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸ் அவனில் 1 ஹவர் வந்து கவர் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா கவர் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். என்னோட அகாரோ ஓடிஜி தான் யூஸ் பண்ணேன், லிங்க் கீழே இருக்கு. பேக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ கிராட்டின் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்போதுமே சொல்கிற மாதிரி இந்த ரெசிபி அண்ட் 5000 ரெசிபீஸ்க்கு மேலே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா yummytummyaarthi.com செக் பண்ணுங்க. எல்லா ரெசிபீஸுமே உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்ஸோடி இருக்கும், உங்களுக்கு சர்விங் சைஸும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு, ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். எல்லா ரெசிபீஸும் ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸோடய ஆக்சஸ் பண்ணுங்கள்.